ஹாய் மச்சான், எப்படி இருக்க? அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க ஒரே வெயில்ரா. அங்க கிளைமேட்லாம் இப்ப எப்படி இருக்கு? யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு மச்சான்? ஷோ யாரு அந்த பொண்ணுன்னு கேட்டேன். அவ பேரு திவ்யா. இப்பதான் புதுசா HR டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிருக்கா. ஐயே, ஷேர் பண்றது மாதிரி எடுத்து இப்போ அவளை பத்தி சொல்லு. அதுக்கேத்த மாதிரிதான் நம்மளால அவளை அப்ரோச் பண்ண முடியும். ஐயோ மச்சான், எனக்கு அவ்வளோ எல்லாம் எதுவும் தெரியாதுரா. பரவாயில்ல, உனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். அவ பேர் திவ்யா, வயசு 24, படிச்சது வெங்கடேஷ் இன்ஜினியரிங் காலேஜ். அவங்க அப்பா பேர் ரவிச்சந்திரன், எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஆர்கிடெக்டா இருக்காரு. அவங்க அம்மா பேர் சௌந்தர்யா, பிகாம் படிச்சிருக்காங்க, ஆனா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க தம்பி இருக்கான், 21 வயசாவது, பேர் சூர்யா, எஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கா. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் சிக்கன் டிக்கா, வெஜ் பிரியாணி, ஃபேவரட் கலர் ஸ்கை ப்ளூ, செருப்பு சைஸ் 8, அட்ரஸ் நம்பர் 3, காவேரி ஸ்ட்ரீட், கண்ணையனர், மணவாளநகர், திருவள்ளூர். சொந்த வீடு தான், வீட்டில் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் ஒன்று இருக்கு. நாயோட பேர் ராம்போ. 3500 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு. வீட்டு கலர் கிரீன் வித் ஒயிட். வீட்டு வாசல் ஐடி கார் ஒன்று இருக்கும். காரோட லெஃப்ட் மிரர்ல சுடஞ்சிருக்கும். சதய நட்சத்திரம் கும்பராசி. ஃபோன் நம்பர் 9041-64615, பின்கோட் 602002. மச்சா, எனக்கு இவ்வளோ தான்டா தெரியும். இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமாடா? இதை வச்சு ஒரு கல்யாணமே பண்ணலாமாடா? சரி, என் ஃபோன் நம்பரை பார்க்காம சொல்ல பார்ப்போம். அதான் ஃபோனில் சேவ் பண்ணியிருக்கேனேடா, அப்புறம் ஏன் பார்க்காம சொல்லணும்? ஓ அப்படி, சரி அட்லீஸ்ட் என் டேட்டா பற்றி சொல்ல பார்ப்போம். அதான் பர்த்டே, நீ ஃபேஸ்புக்கில் நோட்டிஃபிகேஷன் வரும் மேடா, அப்புறம் ஏன் தேவையில்லாமல் அந்த மனசுலலாம் வச்சுக்கிட்டு? தேவையில்லாமல்ல, கரெக்ட் 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 கரெக்ட். எனக்கு பிடிச்ச கலர் மச்சா, என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகமாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன். நான் யாரா உனக்கு? ஃப்ரெண்டுடா. என்ன எப்போலாம் தெரியும்? ஒரு 20 வருஷமா. அவளை ரெண்டு நாளா? வெக்கமா இல்ல? இல்ல மச்சான். ஏதாவது ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிட்டு கீழே சாரி சென்ட் பை மிஸ்டேக் அனுப்பிடு. ரொம்ப பழைய ஐடியாவா இருக்கா? ஆமாடா.
அப்போ சாரி சென்ட் பை மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டு அப்புறமா ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்ப. இது புதுசா இருக்கா? மெசேஜ் சென்ட் பை மிஸ்டேக் அனுப்பிட்டேன். இப்போ அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் எனக்கு. ஓகே. ஐயோ மச்சான், என் ஃபோன்ல எந்த ஃபார்வர்ட் மெசேஜுமே இல்லடா. டைம் வேஸ்ட் பண்ணாம கூகுளுக்கு போய் வினாயக போட்டோ ஒன்று டவுன்லோட் பண்ணி இத 10 பேருக்கு அனுப்புங்க. 1 ஹவர்ல நல்லது நடக்கும். தனி போடு. என்னடா கேவலமா பாக்குற? ஒரு காலத்துல அந்த மெசேஜோட மவுஸே வேற ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. 90s கிட்ஸ்லாம் அப்படியே தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க தெரியுமா? அப்படியே பார்க்க கூடாது. அனுப்பு. ஆ ஓகே அனுப்புறேன். Send this to 10 பேரு, you get a good news. உங்கள் பேர் நவீன் தானே? புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் வெரி ஃபன்னி. ஐயோ மச்சான், நான் வெரி ஃபன்னியாண்டா. ஒரு விஷயத்தை மட்டும் மனசு தெரிஞ்சுக்கோ, எந்த நிலைமையிலையும் நீ அவ கூட உண்மையாக மட்டும்தான் இருக்கணும். மறந்துடாத. ஓகே மச்சான். ஒரு மெசேஜ் வந்திருக்கணுமே. நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? வாட் டூயிங்னு மெசேஜ் வந்தது. உங்களை கரெக்ட் பண்ண தான் ஃப்ரெண்டு கிட்ட ஐடியா கேட்டுட்டு இருக்கேன்னு ரிப்ளை பண்ணிட்டேன். நீ தானே சொன்ன உண்மையா இருக்கணும்ட்டு? இப்போலாம் உண்மையாலாம் இருக்க வேணாம்டா. கொஞ்சோண்டு பொய்யாவும் இருக்கலாம். இப்ப நான் உண்மையா இருக்கணுமா இல்ல பொய்யா இருக்கணுமா? உங்க மெசேஜ்லாம் டிஃபரெண்டா இருக்கு. என்ன இம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்றீங்களா? சரி நீ நாத்து, நான் போறேன். பை. டிடி ஒரு ஹெல்ப் பண்றியா? ஹெல்ப் பண்ணலாம். இப்படி யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுற. பண்றா நான் என்ன பண்ண போறேன்? அப்ப சரி, கீழே அம்மா கிச்சன்ல இருக்காங்க, கொஞ்சம் கால் பண்ண. ஏண்டா பண்ற பண்ற? ஹலோ அஸ்வின், அமெரிக்காக்கு போயிட்டு நல்லா மறந்துட்டியப்பா. ஐயோ ஆண்டி, அப்படிலாம் இல்லை ஆண்டி, ஒர்க்கில் பிஸி ஆகிட்டேன். ஏய் சொல்கிறோம், எதுக்கு அப்பா பண்ண சொன்னேன்? அம்மாவை மேலே வந்து கொஞ்சம் ஃபேன் போட சொல்கிறியா? ஓகே ஓகே. அது நீ எப்படி போட்டு சொல்ல வேண்டியதுதானா? அவகிட்ட பேசிட்டு இருக்கண்டா. இப்போ டைம் தான் வாங்க. ஆண்டி இப்போ டைம் நைட் 2 மணி ஆகுது ஆண்டி. ஓ ராத்திரி 2 மணியா? முக்கியமான விஷயம் சொல்லதா கால் பண்ணிருப்ப, சொல்லுப்பா. ஆண்டி அது சொல்றா சொல்றா சொல்லுப்பா. நம்ம நவீன் இருக்கான்ல? ஆமா. அவர் ரூமுக்கு கொஞ்சம் போய் ஃபேன் போட்டு வரீங்களா? ஆண்டி என்னது ஃபேன் போடணுமா? ஏண்டா நாதாரி, ஃபோன் பண்ணி வெறுப்பேத்துறியா? ஏதோ என் பையனோட ஃப்ரெண்டுன்னு கொஞ்சம் இடம் கொடுத்தா நக்கல் பண்ற நீ? இந்த பேச்செல்லாம் போய் வச்சுக்கோ, வந்த விளக்கு மாறு பிஞ்சுடும் பார்த்துக்கோ. ஏண்டா உனக்கு என்ன தைரியம் இருந்தா எனக்கு கால் பண்ணி குறிப்பா பேசுவ? ஃபேன் போடணுமா ஃபேனு? இனிமே கால் ஏதாச்சும் பண்ண.
மச்சான், நீ ஆன்லைன்ல இருக்கறத பார்த்தேன், அதான் கால் பண்ணேன். என் லவ்வுக்கு கண்டிப்பாடா செருப்பால அடிப்பா. அப்புறம் அவளே லவ் யூ சொல்லுவா. இருந்தாலும் செருப்பால அடிவாங்கறதெல்லாம் லவ் பண்ற பொண்ணு கிட்ட செருப்பு அடி வாங்கறதுலாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். என்ன போதும் சொல்லு மச்சான். மச்சான், என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஐடியா சொன்னேன். ரொம்ப நாளா எந்த பொண்ணும் செட் ஆக மாட்டேது. என் பேரு பிரபாகர். பிரபாகர், நான் நிறைய பேரை லவ் பண்ணிட்டேன், ஆனால் என்னதான் யாரும் திருப்பி லவ் பண்ண மாட்டாங்க. நானும் கலர் கலராக ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டேன், பைக்கில் வந்து இறங்குறேன், காரில் வந்து இறங்குறேன். ஜிஜி, என்ன பேச சொன்னீங்க? பிரபாகர், பிரபாகர். இல்லை ஜி, உங்களுக்குலாம் பொண்ணு கிடைக்காது. எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதாவது ஃபேன்சி ஸ்டோருக்கு போய் டுபாகூருங்கிற பொம்மைய வாங்கிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும் சொல்றீங்க ரைட்டா? நானும் கமிட்டாக போறேன். கேளுங்களேன், ஒரு ரூல் கொண்டு வராங்க, இருக்கிறதுல யார் பெரிய பொய் சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு ஜெயில் தண்டனை. அப்படி பார்த்தா உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் தான் ஃபஸ்ட்டு ஜெயில் தண்டனை. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ஒரு தேவதை போய் பொண்ணுன்னு சொல்லிடலாம் ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க, அதுதானே இருக்கிறதுலே பெரிய பொய். அப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு தானே ஃபஸ்ட்டு ஜெயில் தண்டனை தரணும். யாதல்